எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்கேனோட நடிப்பில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்டு இருந்த டாக்டர் படத்துடைய ட்ரெய்லர் அப்படிங்கிறது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்து எல்லாருமே வேறு லெவல்ப்பா அப்படிங்கமா எல்லோரும் இது வரைக்குமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் செம்ம வைரலாக இப்போ போயிட்டுருக்கு. இந்த ட்ரெய்லரில் நம்ம கண்டுபிடிச்ச சில பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படம் நம்ம எஸ்கேன கேரியிலே டிஃப்ரெண்ட் மூவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தா எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம எஸ்கேன கேரியிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவியாக இருக்கும். அதே அளவுக்கு இந்த படத்தில் என்டர்டெய்னரும் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்த நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லரில் இந்த காமெடி கிளிப்ஸ் மற்றும் இந்த செல்லம்மா சாங்லாம் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் இந்த படத்தோடைய ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடியூரில் இதோடைய ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கூடியூரில் அடுத்தடுத்து டிவி ஸ்பாட் ப்ரோமோஸ்லாம் வெளியிடும் போது இதோடைய காமெடியெல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தொடர்ந்து இந்த படத்தோடைய ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளும் ட்ரெய்லரை திருப்பி திருப்பி வச்சு பார்த்தோம். பட் நம்மளுக்கு எதுவுமே தெரியல. பட் இதில் நம்ம சில பல விஷயங்களை கண்டுபிடிச்சோம். அது என்ன அப்படிங்கிற பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வில்லன் வினாய் அவருடைய டீமில் நம்ம எஸ்கேனாவும் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஃப்ரேம் வருது. அந்த ஒரு ஷாட்டை இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். இதை வச்சு பார்க்கும்போது வில்லன் டீமில் நம்ம எஸ்கேனாவும் இருக்கார். அதே மாதிரி வில்லன் அந்த ஒரு பொண்ணுங்களை தூக்குறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேனா இன்னொரு ஃபேமிலியை ரெடி பண்ணி அவங்க மூலிமா அந்த ஒரு பொண்ணுங்களை காப்பாற்றுறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. ஆனால் கடைசி ஷாட்டில் நம்ம எஸ்கேனாவை அந்த வில்லன் தாக்குற மாதிரியெல்லாம் சீன் வருது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனா ஃபஸ்ட்டு வில்லன் டீமில் இருப்பார், அதுக்கப்புறமா நம்ம எஸ்கேனா அந்த ஒரு பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாரோ அப்படிமா தோணுது. முக்கியமாக இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் நிறைய பேருக்கு அப்செட்டான ஒரு சீன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியங்கா அருள்மோகனை மொட்டை தலையை அடிச்சிருவோம். அதை பார்த்து எல்லாருக்குமே என்னடா அடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மொட்டையாக இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, ஹிந்தி ஆக்டர் ரகுராம். அந்த ஒரு மெட்ரோ ட்ரெயினில் நம்ம எஸ்கேனாவுக்கு ஒரு ஃபைட்டும் இருக்குது. பிரியங்கா அருள்மோகனை அடித்ததுக்கப்புறமா அந்த ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபைட்டு செம்மையாக இருக்க போகுது. அப்புறமா இந்த ஒரு படத்தில் காமெடி ஆக்டர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேருக்கிட்டே இருக்காங்க. இதில் யோகி பாபுவோடைய ஒரு ரெண்டு காமெடி மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ரொம்ப போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். யோகி பாபுவோடைய கிட்னியை நம்ம எஸ்கேன்னா திருடிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதை தொடர்ந்து இதில் அதை உறுதியை படுத்திட்டாங்க. நம்ம எஸ்கேன்னா யோகி பாபு அவருடைய கிட்னியை திருடி அவரை பிளாக்மெயில் பண்ணி நம்ம எஸ்கேனை ஏதோ வேலை பார்க்க வைக்கிறாரு அப்படிங்கிறது இதில் தெரிய வருது. அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா கிட்னியை நம்ம யோகி பாபு வயத்துலேயே நம்ம எஸ்கேன்னா வச்சிருவார். அப்புறமா இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சீனை நம்ம எஸ்கேனா படத்தில் ரொம்ப நாளாக எப்பப்போ வரும் அப்படிமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு என்ன சீன் அப்படின்னா, நம்ம எஸ்கேன்னா மூஞ்சில் ரத்தத்தோடு உட்காந்துருப்பார். அந்த ஒரு சீனுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வரப்போகுது, அது வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ஒரு சீனை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிய வருது. இந்த ஒரு சீன் தான் நம்ம எனக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்ச ஒரு சீன். ஏன்னா இந்த ட்ரெய்லருடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா எல்லோருமே இதை தான் பார்த்து செம்மையாக இப்போ வேறு லெவலில் இருக்குப்போ அப்படிமா எல்லோரும் இது வரைக்கும் பாராட்டிட்டுருக்காங்க. அப்புறமா இந்த ஒரு ட்ரெய்லர் ஃபுல்லாக நம்ம எஸ்கேன்னா கண்ணை சிமிட்டிருக்கவே மாட்டார். நெஞ்சமே சாங்கோலையும் நம்ம எஸ்கேன்னா கண் சிமிட்டாமல் ஃபுல் வீடியோ சாங்கில் வந்திருப்பார். அதே மாதிரி தான் டாக்டர் படத்துலையும் வருவார் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரில் ஒரே இடத்துல நம்ம எஸ்கேன்னா கண் சிமிட்டவே இல்லை. யோகி பாபு இவருடைய காமெடியெல்லாம் படத்தில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் ஏகப்பட்ட காமெடி ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அப்படி இல்லை டாக்டர் படத்தோடைய ஆடியோலன்ஸ் அப்படி இல்லைன்னா ப்ரெஸ் மீட் எதுவும் ஒன்று வைப்பாங்க. ஆடியோலன்ஸ் வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபோர்த் சிங்கிள் இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னால ஆடியோலன்ஸ் வச்சு இதோடைய ஃபோர்த் சிங்கிளை ரிலீஸ் பண்ணும்போது டாக்டர் படத்தை பற்றி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் டாக்டர் படத்தில் நடிச்ச எல்லோருமே சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் படத்தோடைய ட்ரெய்லரில் நீங்கள் எதுவும் பிடிச்சிருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.